வணக்கம் நண்பர்களே, 2 மினிட்ஸ் கான்செப்ட் குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டேபிள்ஸ்ல கடினமா எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய பார்ட். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11x11 to 19x19. இதுக்குள்ள டேபிள்ஸ் படிக்கிறது வந்து எல்லாருக்குமே சிரமமா இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியா பண்ணலாம்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், 17x16. ஸோ டக்குன்னு நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். 17x16 இப்படி பண்ணலாம்ல சார் அப்படின்னு ஒரு 2 ஐடியா நான் சொல்றேன். 17x16 16+1 × 16 அப்படியும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16² + 16 அப்படின்னு வரும். ஸோ 16² இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 16x17 16 × 10+7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 16 × 10 160 ஈஸியா போட்டுருவோம். 16 × 7 இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 2-digit நம்பரோட டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லாம ஒரு ட்ரிக் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ பார்க்க போறது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 17x16 இதுல நீங்க என்ன பண்ணணும்னா 10 base அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 17x16 நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 17 இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் 7 அதை எடுத்து 16 ஆட் பண்ணணும். ஸோ யூ வில் கெட் 23. ஸோ இப்படியும் எடுக்கலாம், இல்லை 17x16 வச்சுட்டு 16 இருக்கக்கூடிய 6 யூனிட் டிஜிட்டை 17 ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 23. ஸோ இந்த 23 பக்கத்தில் ஒரு 0. ஸோ உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ 230. இந்த 230 நம்ம ப்ரீவியஸாக எடுத்த 2 யூனிட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா, 7 and 6. ஸோ இந்த 7 and 6 மல்டிப்ளை பண்ணா 42. இந்த 42 இந்த 230 ஆட் பண்ணிங்கன்னா you will get 272. 272 is the answer. So simple, இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. See you in next video. Until then, this is Vishwanth signing off. Thank you guys.